ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து ஒரு டிராவல் விலாக் தான். லாங் வீக்கெண்ட்னால இன்னைக்கு பீச் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. ஸோ பீச் போகிறதுனால நான் கெட் ரெடி வித் மீ மாதிரி பண்ணலாம். மோஸ்ட்டாக வந்து வெயிலுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து கிளம்ப போகிறேன். ஏன்னா பீச் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், ஃபுல் டே நம்ம அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா பயங்கர வெயில் வேறு இப்போ இங்கே ஜாஸ்தி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து கிளம்ப போகிறேன். சரி, உங்களுக்கு குயிக்காக வந்து ஒரு கெட் ரெடி வித் மீ மாதிரி வீடியோ பண்ணலாம். நிறைய பேர் வந்து மேக்கப் பண்ணுங்க, மேக்கப் மாதிரி பண்ணி வீடியோ போடுங்க அப்படின்னா, ப்ராப்பரான மேக்கப்லாம் எனக்கு தெரியாது, நான் அது வந்து ட்ரையும் பண்ணது கிடையாது. ஜஸ்ட் சிம்பிளான வந்து எப்பயுமே நோ மேக்கப் மேக்கப் லுக்குன்னு சொல்லுவாங்களே, அதுதான் நான் வந்து ரெகுலர் பேசிஸில் போடுறது. என்னோடய வீடியோஸ்க்குமே நான் அந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ சிம்பிளாக நான் எப்படி வந்து மேக்கப் போடுறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் அலாங் வித் திஸ் என்னோடய ட்ராவல் வ்ளாகுமே நான் கவர் பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பிளேஸுமே கூட. ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மாய்ஸ்சரைஸ் மட்டும் கம்ப்ளீட்டாக பண்ணிட்டேன். கிளினிக்கோட மாய்ஸ்சர் சர்ஜ் அதை வச்சு நான் மாய்ஸ்சரைஸ் மட்டும் பண்ணியிருக்கேன். பீச் அப்படின்றதுனால அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டிசைட் பண்ணோம் இல்லையா. ஸோ கண்டிப்பாக வந்து சன்ஸ்கிரீன் வந்து எக்கச்சக்கமாக போடணும். இந்த சன்ஸ்கிரீன் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு சன்ஸ்கிரீன் வச்சுருக்கேன். ஒன்று வந்து 50+, அது வந்து நிவ்யாவோடது, அது நான் வந்து கையில் எடுத்துப்பேன் அங்கே போயிட்டு ரீஅப்ளை பண்ணுறதுக்கு. இங்கேருந்து கிளம்பும் 30 SPF சன்ஸ்கிரீன் தான் போடுறேன். ஜியோ ஸ்கின் ஹெல்த் அப்படின்ற ஒரு பிராண்டோடது. ஜஸ்ட் நான் கொஞ்சமாக தான் எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த டென்ட் கொடுக்கும் உங்களுக்கு. அந்த டென்ட் கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து தனியாக வந்து மேக்கப் எதுவும் போடணும்னு அவசியம் கிடையாது. அதுக்காக தான் இது நான் ஃபேஸ்க்கு மட்டும்தான் போடுறேன். நான் நிவ்யாவோட சன்ஸ்கிரீன் வந்து 50+, அது வந்து பார்த்திங்கன்னா கைக்கு கழுத்துக்கு, அதுக்கப்புறம் வந்து ஆரியாக்குமே நான் அதுதான் யூஸ் பண்ணுவேன். நான் அது வந்து கிட்ஸோடது, நான் அதுதான் வந்து நானுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கை கழுத்து அதுக்கப்புறம் மிச்ச பிளேசஸ்க்கெலாம் வந்து நம்ம எதெல்லாம் வந்து சன்னில் வந்து எக்ஸ்போஸ் ஆகுதோ நீங்கள் எல்லா இடமுமே கவர் பண்ணணும், நாட் ஓன்லி ஃபேஸ். அதுவும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து யூவி ரேஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்கும். நம்ம இந்தியா மாதிரி கிடையாது. இந்தியாவில் வந்து நீங்கள் எவ்வளோ தான் வந்து ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வந்து சன் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா யூவி ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்போஷர் ரொம்ப கம்மி, பட் இங்கே ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதனால ஸ்கின் வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆகும். டேமேஜ்னா எப்படின்னா ஒரு மாதிரி பேட்சாலாம் வந்துடும். நம்ம ஊரில் அப்படிலாம் கிடையாது, நம்மளுக்கு வேர்வையாக வெளில வந்துடும். ப்ளஸ் நம்மளுக்கு வந்து ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா டேன் ஆகுமே தவிர டேமேஜ் பண்ணாது. இங்கே அப்படி கிடையாது, உள்ள ஸ்கின் லேயர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டேமேஜ் பண்ணிடும். ஸோ ரொம்ப ரொம்ப ரிஸ்க் இங்கே ஆக்சுவலி வந்து டைரெக்டாக வந்து சன்னில் வந்து எதுவுமே ஸ்கின்ல போடாமல் பேர் ஸ்கின்னாக போய் உட்காறது. ஸோ அதனால் வந்து அது மட்டும் ரொம்ப ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் லேயர் நான் போட்டிருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்னா யூஸ்வலாக வந்து மேலே வந்து பவுடர் போட மாட்டேன். பவுடர் போட்டோன்னா ரீஅப்ளை பண்ணுறது கஷ்டம். பட் இப்போ நான் வீடியோ அப்படின்றதுனால உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த பவுடர் இது நார்மலாக மேக்கப் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேக்கோட ஸ்டுடியோ ஃபிக்ஸ் பவுடர் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் யூஸ் பண்ணுவேன். இதை வந்து மேலே யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சப்போஸ் ரீஅப்ளை பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, இது பண்ணி இது போட்டுட்டு போகிறீங்க இல்லையா வெளில, வெளில போன அப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பர் எப்பயுமே வச்சுக்கோங்க. ஒரு 2 hours அப்புறம் இந்த டிஷ்யூ பேப்பர் அப்படியே டச் பண்ணி மேலே இருக்க பவுடர் இருந்ததுன்னா கூட சும்மா அப்படியே டச் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு கண்டிப்பாக வந்து ரீஅப்ளை பண்ணுங்கள் எவ்ரி 2 hours. சன்னில் போகிறீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருமே ரீஅப்ளை பண்ணாததுனால தான் பார்த்தீங்கன்னா டேன் வந்து குயிக்காக உங்களுக்கு வந்துடும். தோ நம்ம வந்து வீட்டிலேருந்து அப்ளை பண்ணிட்டு போனாலுமே, ஸோ அதனால் எப்பயுமே ஹேண்டியாக ஒன்று வச்சுக்கோங்க. நான் இதுவுமே எடுத்துக்க போகிறேன், ப்ளஸ் அது 50+ அதுவுமே எடுத்துக்க போகிறேன். ரெண்டுமே எடுத்துட்டு தான் போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் போடணும், காம்பாக்ட் பவுடர். இது நிறைய வந்து காலி ஆகிடுச்சு. ஆக்சுவலி நான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது இது தான். நான் இப்போ போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு ரிமூவ் பண்ணிட்டு தான் நான் வந்து சன்ஸ்கிரீன் போடுவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள் தான். ஆக்சுவலி ரொம்ப பெரிய மேக்கப்லாம் கிடையாது. நீங்கள் எதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போகிறீங்கன்றதை டிசைட் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்து கொஞ்சம் பாப் அப் பண்ணி தெரியணும் அப்படின்றதுக்காக நீங்கள் ஐலைனர் அதுக்கப்புறம் அந்த மாதிரி நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம். மேலே ஐலைனர், கீழே காஜல் போடலாம். எனக்கு வந்து ஐ வந்து ரொம்ப பாப் அப் ஆகணும் நான் வந்து பிளான் பண்ணலை. நான் யூஸ்வலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறது ஐப்ரோஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா வந்து க்ரூம் பண்ணிக்கிட்டு, ஐ வில் ஒன்லி ஹாவ் மை லிப்ஸ்டிக் அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஸ்காரா. இது ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு
ஒரு ஒரு க்ளீன் லுக் கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி உடஞ்சிடுச்சு, நான் ஏதோ இருக்கிறத வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், ஜஸ்ட் இந்த ப்ரெஷ் வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ப்ரெஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஏன்னா வந்து மூணு விஷயம் மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க சிம்பிள் மேக்கப்னா சொல்கிறேன். ஒன்று வந்து ஐப்ரோஸு, இன்னொன்று வந்து உங்களோட ஐஸ், இன்னொன்று வந்து உங்களோட லிப்ஸு. இது மூணுத்தில் வந்து எந்த எப்படி வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ண போகிறீங்கன்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா நீட் லுக் கிடைச்சிரும். ஸோ நான் வந்து அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜஸ்ட் நான் மஸ்காராவோட நிறுத்திக்க போகிறேன். மஸ்காரா வந்து இது மேபிலினோட லாஷ் சென்சேஷன், ஆனால் இது ஆல்மோஸ்ட் தீந்து போச்சு. இதுதான் என்னோடய ஃபேவரெட். அப்படி இல்லைன்னா இன்னொன்று ஒன்று இருக்குது, நான் அதை அதுதான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் இது நான் எப்பயுமே வந்து என்னோடய ஃபேவரெட், பட் தீந்துடுச்சு இது. ஸோ நான் வந்து இன்னொன்று எதை யூஸ் பண்ணுவேன் அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ இன்னொன்று நான் என்ன சொன்னேன்னு நினச்சேன்னா இது எசன்ஸோடது. இது ஒரு ஓகேவான ஒரு மஸ்காரா, ஆனால் வந்து மேபிலினோடது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வாங்கணும் ஆக்சுவலி. உங்களுக்கு கீழே வேணும்னா நீங்கள் கீழே லோவர் லேஷஸ்லேயும் போட்டுக்கலாம், பட் நான் போடலை, நான் ஜஸ்ட் அப்பர் லேஷஸில் மட்டும்தான் போடுறேன். நீங்கள் வேணும்னா காஜல் போட்டு டைட் லைன் பண்ணிக்கலாம், ரொம்ப ஒரு நீட் லுக் கிடைக்கும். பட் எனக்கு ஐஸ்க்கு வந்து வெறுமே மஸ்காரா தான் எனக்கு பெட்டர். ஏன்னா நான் வெயிலில் போகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நான் திருப்பி திருப்பி சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணும்போது கண்ணில் எங்கேயாவது நான் தேய்ச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக வந்து அது வேர் அவுட் ஆகிடும், நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு. ஸோ அதனால் ரீஅப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணுன்றதுக்காக வெறுமே வந்து நான் வந்து மஸ்காரா மட்டும்தான் வந்து போட்டிருக்கேன். மெயினாக நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோஸ் அண்ட் லிப்ஸு தான். ஸோ லிப்ஸ்டிக் வந்து நான் இன்றைக்கி இந்த ட்ரெஸ் போட போகிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிங்க் ஷேடு ஓரளவுக்கு நல்லா போகும். ஸோ நான் எடுத்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாடி ஷாப்போட என்ன கலர் தெரியுமா, இது ஃபியூஷியா மேட் அப்படின்ற ஒரு கலர். இது சூப்பரான கலர் ஆக்சுவலி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாடி ஷாப்பில் வந்து சில லிப்ஸ்டிக்லாம் நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும்னு சொல்ல முடியாது. பண்ணிட்டு கையில் எப்பயுமே வந்து இந்த மாதிரி வந்து நல்லா வந்து டாப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நீட் லுக் கிடைக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஸ்டேலாம் ஆகாது, ஒரு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஸ்டே ஆகும், அவ்வளோதான். உங்களுக்கு வேணும்னா ரீஅப்ளை பண்ணுங்கள். நான் வந்து லிப் பாம் எடுத்துப்பேன் கையில், ஏன்னா பயங்கரமாக ட்ரை ஆகிடும் பீச்சுக்கு போகும்போது. ஸோ நான் லிப் பாம் தான் எடுக்க போகிறேன், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ப்ரைமரை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் சன்ஸ்க்ரீன் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து காம்பேக்ட் ரீஅப்ளை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா டிஷ்யூ பேப்பர் கையில் வச்சுக்கோங்க. இவ்வளோதான் சிம்பிளான மேக்கப் தான் நான் வந்து எப்பயுமே விரும்புவேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணிக்கோங்க. நான் எங்கே வந்து போனாலுமே நான் வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து ஜஸ்ட் மேலே தூக்கி ஒரு கொண்டையை போட்டுக்கிறது தான். ஏன்னா இப்போ வெயிலில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கச கசன்னு இருக்கும். தோ நம்மளுக்கு வந்து வேர்வை வரலனாலும் கொஞ்சம் ஹியூமிடாக இருக்கிறதுனால நான் மோஸ்ட்டாக வந்து மேலே தூக்கி கொண்டை போட்டுருவேன். அதுவும் இல்லாமல் இப்போ பீச்சுக்கு போகிறதுனால கண்டிப்பாக வந்து மேலே தூக்கி உங்களுக்கு வந்து கொண்டு போடுறது தான் பெஸ்ட்டு, இல்லைனா ரொம்ப டேமேஜ் ஆகிடும் உங்களுக்கு ஹேரு. ஸோ நான் அதனால் ஜஸ்ட் அப்படியே தூக்கி இந்த மாதிரி வந்து மேலே ஒரு கொண்டை போட்டுப்பேன், அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப ஃபேன்சியெல்லாம் எதுவும் பண்ண போகிறதில்ல, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சிம்பிள் மேக்கப் இது தான். நீங்கள் நிறைய மேக்கப் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனல் வந்து கரெக்டான பிளேஸ் கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு மேக்கப் பற்றி தெரியாது. சிம்பிளான ஒரு நார்மல் டே டு டே லைஃப்பில் வந்து ஒரு நோ மேக்கப் மேக்கப் லுக் எப்படி எல்லாருமே போடுவாங்களோ அதே மாதிரி தான் நானும் போடுவேன். மேபி என்னோடய ரொட்டீனு அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறனோ அது உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன், அதுக்காக செக்மெண்ட். ஸோ நான் ஃபுல்லாக வந்து ட்ரெஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்பும் போது உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் விலாக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கிளம்பியாச்சு, ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி ரெடி ஆயாச்சு. பயங்கர வெயில், உங்களுக்கு இந்த பக்கத்துலேருந்து உங்களுக்கு சன் வரது பார்த்தாலே உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும்னு நினைக்கிறேன், செம வெயில். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பாக வந்து மேலே தூக்கி ஒரு கொண்டை போட்டுக்கிறது தான் நல்லது. இப்போயாவது அட்லீஸ்ட் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன், அலாங் வித் ஸ்க்ரன்ச்சீஸ் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருக்குது, ப்ளஸ் பார்க்குறதுக்கும் வந்து கொஞ்சம் பேட் ஹேர் டே இருந்தது அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரிலாம் நீங்கள் ஸ்டைல் பண்ணிக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ரெசென்டபிளாக இருக்கும். பட் இப்போ இப்படி இருக்குது. பட் நான் என்ன பண்ணுவேன்னா அங்கே போயிட்டு நல்லா மேலே தூக்கி ஒரு கொண்டையை போட்டுருவேன். கண்டிப்பாக பீச்சுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக மேலே தூக்கி கொண்டை போட்டுருவேன், அதுதான் பெஸ்ட்டு. இல்லைனா ரொம்ப டேமேஜ் ஆகிடும் உங்களோட ஹேரு.
இது ஒரு சின்ன டிப், உங்களுக்கு சப்போஸ் வந்து பேட் ஹேர் டே இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ஜஸ்ட். ஓகே கைஸ், நான் போகும்போது அப்படியே விலாக் கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போது ஆஃப்டர் அ லாங் ட்ரைவ் பீச் வந்துட்டோம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வியூ எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதான் ரொம்ப லேட்டாகிடுச்சு, ஸோ ஒரு 2 hours தான் இங்கே ஸ்டே பண்ண முடியும். ஸோ சீல் இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். லெட்ஸ் கோ. ஆக்சுவலி இந்த பீச் கார் பார்க், ஆக்சுவலி கார் பார்க்கிங்லேருந்து பீச் போகிற வழியே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன், உங்களுக்கு பேக்ரவுண்ட் பார்த்தாலே தெரியும். இதுதான் அந்த வே. ஸோ சூப்பராக இருக்குது, நான் காமிக்கிறேன் பாருங்கள், ஃப்ரண்ட் வியூ காமிக்கிறேன். பார்க்கவே பீச் கிட்ட போக போக கொஞ்சம் குளிர் ஸ்டார்ட் ஆகுது, பட் வெயில் இருக்கு. லெட்ஸ் சீ. Thank you.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours மேலே ஆயிடுச்சு. சூப்பர்ப் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ ஹோப் உங்களுக்கு கண்டிப்பாக நான் பேசுறது கேட்குதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா செம்ம காற்று அடிக்குது. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப கிட்ட நின்று நாங்கள் சீல் பார்த்தோம், அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இவ்வளோ கிட்ட நான் வந்து பார்த்ததே இல்லை. ஆக்சுவலி சூப்பரான ஒரு இடத்துல தான் நடந்து வந்துட்ருக்கோம். ஆக்சுவலி மேலே வந்துட்டு ஃபுல்லாக புல் இருந்தது இங்கே. ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், சூப்பரான ஒரு பிளேஸு. ஆக்சுவலி சினிமாவில் வர மாதிரி ஒரு பிளேஸுன்னு சொல்லலாம். ஒரு வாக், ஆக்சுவலி இன்னைக்கு நான் இன்னைக்கு வாக்கிங்கே போகல, பட் ஆனால் இங்கே சரியான வாக்கு. கார் பார்க்கிங்கில் ஆளே இல்லை, எல்லோரும் கிளம்பிட்டாங்க. ஸோ நாங்கள் தான் லாஸ்ட்டு. பார்த்திங்கன்னா எங்கள் ஒரே ஒரு கார் மட்டும்தான் நிற்குது.